ஸ்வீட்டோ காரமோ, அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு, 100% டேஸ்ட், 100% ஆரோக்கியம். மாலே மணிவண்ணா மார்கழி நேராடுவான், மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், நிலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன வர்ணத்துன் பாஜ சன்னியமே, போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே, சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே, கோல விளக்கே கொடிய விதானமே, ஆலின் இலையாய் அருளேலொரெம்பவாய். வணக்கம். இந்த பாடலில் ஆண்டாள் மணிவண்ணனாகிய கண்ணபெருமானை கண்ணபெருமானிடத்திலே சென்று, எங்களுக்கு வேண்டுகின்ற பொருளை எல்லாம் நீ தந்திரள வேண்டும், எங்கள் பாவை நோன்பை நாங்கள் மிகச் சிறப்பாக நடத்த வேண்டும், ஆகவே நாங்கள் வேண்டுகிற பொருளை உன்னிடத்திலே கேட்பதற்காக வந்திருக்கிறோம் என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார் ஆண்டாள். பாடல் எப்படி தொடங்குகிறது? மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து பாஞ்சசன்னியமே, போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையினவே, சால பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரே, கோள விளக்கே குடியே விதானமே, ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். பாடலை பாருங்கள். எல்லா பாடல்லையும் 12 திருநாமங்களில் ஏதேனும் ஒன்றை சொல்லி அழைப்பது ஆண்டாளுடைய வழக்கம். மணிவண்ணன் அழகான பேர். இன்றைக்கு நம்ம வந்து இந்த பேர் வழக்கில் இருக்குது. அந்த காலகாலமாக சொல்லப்பட்ட பேர் மாலே, திருமாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவார். மார்கழி மாதத்தில் நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியால், முன்னோர்கள் இந்த நோன்பு இருக்கும் முறைப்படி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதை நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம். எங்களுக்கு வேண்டியது என்ன? இதோ பார், உன் கையில் இருக்கின்ற பாஞ்சசன்னியம் என்ற அந்த சங்கு முழங்குகிற ஓசை எங்களுக்கு கேட்க வேண்டும். ஒரு புறத்திலே பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள், அந்த பல்லாண்டு ஓசையை நீ கேட்டிருப்பாய். ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன, இதுக்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, அந்த பாஞ்சசன்னியத்தினுடைய சிறப்பு, பாரத போரில் அஸ்வத்தாமன் இறந்து விட்டானா என்று கேட்டபோது தருமனை பார்த்து கேட்கிறார் துரோணாச்சாரியார், தன் மகனாகிய அஸ்வத்தாமன் இறந்து விட்டானா என்று தருமனை பார்த்து கேட்கிறார். அவன் சொல்ல தயங்குகிற அந்த நேரத்தில் ஆமாம் என்று அவன் சொல்லுவதற்குள்ளாக தன்னுடைய சங்கை எடுத்து முழங்குகிறார், வெற்றி முழக்கமாக முழக்குகிறார். அதனால் அந்த போர்க்களமே நடுங்குகிறது. ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே, பால் போன்ற வெண்மையுடைய சங்கு, அந்த பாஞ்ச சன்னியத்தினுடைய ஓசை கேட்கின்றது. போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே, சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, கோள விளக்கே கொடியே விதானமே, பல்லாண்டு பாடுகிறார்கள், சங்கின் ஓசையை நீ எழுப்ப வேண்டும். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு வேண்டியன என்ன? விளக்கு தர வேண்டும், விதானத்திலே கட்டுவதற்கான அந்த தோரணங்கள் தர வேண்டும். ஒரு காலத்தில் உலகமே பிரளயத்தில் மாறிய போது, பிரளயத்தில் மூழ்கிய போது, ஆளிலையின் மீது நீ பள்ளி கொண்ட பெருமாளாக குழந்தை வடிவிலே காட்சியளித்தவனல்லவா, ஆளின் நிலையாய் அருளியலோர் இம்பாவாய்.
என்ன அற்புதமான விஷயம் சொல்லிருக்காங்க பாருங்கள். இந்த பிரளயகாலம் என்பது எல்லா இலக்கியங்களும் உலக இலக்கியங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் சுனாமி அப்படின்னு, ஆழிப்பேரலை என்ற சொல் அதுக்கு உண்டு. உலகமே நீர்வயப்பட்ட போது அந்த ஆழியலி மேல் எம்பெருமான் பள்ளி கொண்டு அழகான குழந்தை வடிவமாக காட்சி தருவானாம். ஆழி நிலையாய் அருளையலோர் எம்பாவாய் என்று எம்பெருமானிடத்தில் தங்களுடைய நோன்புக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் கேட்கின்றால், பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மைப்பொரு கண்ணியரு மானுடத்தியல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்பொரு கமலங்கள் மலரும் தன்வயல் தூள் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏ மாணிக்கவாசகர் தோழிமாரியெல்லாம் அழைச்சிக்கிட்டு நீராட செய்து 20 பாடலில் திருவம்பாவையில் அந்த நிகழ்வுகளை எல்லாம் முடிச்சுட்டு திருப்பள்ளி எழுச்சி முதல் பாடலிருந்து கோவில் வாசலில் வந்து எம்பெருமானை புகழ்ந்து பாடுகிற செய்திகளாக இந்த பாடல் அமைந்திருக்குது. திருப்பரந்துரையை புகழ்ந்து அதனுடைய சூழலை எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டுகிற பாட்டாக 9 நூற்றாண்டில் வாழ்ந்த மாணிக்கவாசகர் படம் பிடித்து காட்டுகிறார். இந்த பாடல் எப்படி தொடங்குது? பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புருகன்னியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வையில் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டல் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயி. பாடல் விடியற்காலை பொழுதிலே தொடங்குகிறது. பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார், பரப்பே இல்லாத எல்லைகளற்ற இடம் என்பது போல அங்கிருந்து தவம் செய்கின்ற உன்னுடைய அடியார்கள் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் தன்னுடைய பாசங்களை எல்லாம் விட்டொழித்தவர்களாகிய அந்த அடியவர்கள் பலரும் மைப்புரு கன்னியர் மானிடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா மைதீட்டிய கண்களை உடைய மகளிரும் துறவிகளும் தவமுடையோரும் உன்னை வணங்குகின்றார்கள் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்மையில் சூழ் திருப்பெருந்துறையிலே சிவபெருமானே செப்புரு கமலங்கள் அங்கே மலர்கள் நிறைந்த அந்த குளத்தில் செந்தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. சீதங்கொள் வயல் அப்படின்பார் ஒரு இடத்துல, குளிர்ச்சி பொருந்திய என்ற ஒரு வார்த்தையை சொல்வார். செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையில் சிவபெருமானே இப்பிறப்பெரு அறுத்தமை ஆண்டல் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்திரலாயே. இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டல் புரியும், அதாவது நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பிறவி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தே வலுவாதிருக்க வரந்தர வேண்டும் வையகத்தேன்னு அப்பர் சுவாமிகள் கேட்பார். இந்த மனித பிறவின்னு இல்லை, நான் புழுவாக பிறந்தா கூட அப்பவும் உன்னுடைய நினைவு என் மனதில் இருக்கணுங்கிறார். ஆனால் மாணிக்கவாசகர் எப்படி கேட்குறார் அப்படின்னா, இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பழி எழுந்தருளாயே. எங்களுடைய பிறவி துயரை போக்குகின்ற எம்பெருமானே, உன்னை பாடுவதற்காக தவமுடைய அடியார்களும் பாசங்களை அறுத்தவர்களும் துறந்தவர்களும் மைபூசிய கண்ணுடைய பெண்களும் என அனைவரும் வந்து உன் வீட்டு உன்னுடைய கோயில் வாசலில் நிற்கின்றோம். நீ எங்களுக்கு பிறப்பு என்கின்ற அந்த நோயை மாற்றிக் காட்டுவாயாக என்று கேட்கின்றார்